ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பரோட்டா சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பரோட்டா என் கணவரும் என்னோட அக்காவும் தான் இந்த பரோட்டா செஞ்சாங்க. சிக்கன் சால்னா மட்டும் நான் செஞ்சேன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ பரோட்டா எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முட்டை, ஒரு முட்டையை மஞ்சக்கரு தனியா வெள்ளக்கரு தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த டம்ளர்ல உப்பு சக்கரை இந்த ஸ்பூன்ல அளந்து எடுத்து வச்சிருக்கேன். சக்கரை உப்பையும் நல்லா இந்த தண்ணியில கரைச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சக்கரையும் உப்பையும் கரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா பிசறி எடுத்துக்கலாம். உப்பு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பரோட்டாக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கலந்து பிசறி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் வெள்ளக்கரு, வெள்ளை இருக்கு இல்லையா ஒயிட், அதை மட்டும் இந்த மைதா மாவுல நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை மைதா மாவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சிக்கன் சால்னா பரோட்டாவோட மெஷர்மெண்ட் அளவுகளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு விட்டு இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எல்லா மாவையும் ஒன்னு சேர்ந்து நல்லா உருட்டி எடுத்துக்காச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊத்தி பிணைய ஆரம்பிக்கணும். மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு குழி போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி மடித்து மடித்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் அந்த மாவு இழுக்கிற வரைக்கும் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க மாவு நல்லா எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ அளவுக்கு இழுத்து இழுத்து பிணையிறோமோ அவ்வளோ அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். இப்போது நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா ஊற வச்சுக்கணும். காலையில் நீங்கள் நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையிலேயே பிணைஞ்சி வச்சுட்டு நைட்டு செஞ்சோம்னா அவ்வளோ சாஃப்டாக வரும். நாம் எவ்வளோ நல்லா இழுத்து இழுத்து பிணைஞ்சு எண்ணெய் விட்டு பிணையிறோமோ அவ்வளோ பரோட்டா சாஃப்டாக வரும். இப்போது அவர் வந்து நல்லா எண்ணெய் தடவி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டாதான் நமக்கு காயாமல் இருக்கும். ஏன்னா அதை நம்ம நிறைய நேரம் ஊற விட போகிறோம். 6 லிருந்து 8 மணி நேரம் கூட நாங்கள் ஊற விட போகிறோம். அதனால் மேலே நல்லா எண்ணெய் தடவி ஊற விட்டுட்டு போகிறோம். நீங்கள் இப்படியே மூடி போட்டு அப்படியே ஊற விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மேலே ஒரு துணி வச்சு அதுக்கப்புறமும் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் துணி ஒன்று போட்டு மூடி வைக்கிறோம். இப்படி வேணும்னாலும் நீங்க மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்ல மாவு ஊறினதுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் மறுபடியும் பிணைஞ்சிருப்பாரு. பிணைஞ்சதுக்கு அப்புறம் இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சோம்னாவே அந்த பால் சைஸுக்கு அழகா வருது பாருங்க. இந்த மாதிரி பண்ணாதான் கிராக் இல்லாம இருக்கும்.
பரோ நம்ம மாவு பிணைஞ்சதும் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான அடையாளமே இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கிறது தான். இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா, மறுபடியும் பாருங்க, இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா பால் மாதிரி வருது. இந்த மாதிரி தான் பதத்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா ஊற, மறுபடியும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்குது. இது மேலே காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் கண்டிப்பாக இருக்கும். வேணும்னா தேவைப்பட்டால் ஊற்றி மறுபடியும் ஒரு மேலே துணி போட்டுக்கோங்க, காயாமல் இருக்கும். இப்போ சிக்கன் சால்னா ரெடி பண்ணுறதுக்கு 2 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு 6 டேபிள்ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம், சோம்பு, சீரகம், மிளகு. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே பேனில் கல்பாசி சேர்த்துக்கணும். கல்பாசி ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்பாசியோட ஃப்ளேவர் இந்த சிக்கன் சால்னாக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். மறக்காமல் கல்பாசியை இந்த சிக்கன் சால்னாக்கு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை இலை, 1 10 வரமிளகாய். ஏன்னா காரத்துக்கு நம்ம வரமிளகாய் தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் செய்யறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம். இதுலேயும் சோம்பு கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சோம்பும் கல்பாசியும் சிக்கன் சால்னாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எப்போவுமே சிக்கன் சால்னா செய்யும்போது சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதுதான் சிக்கன் சால்னாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சுக்கலாம், பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நமக்கு 4 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். அந்த அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் அந்த எண்ணெயில் போடும்போது நான் காமிக்க மறந்துட்டேன். நான் 4 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டேன். அது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசம் போய் வரட்டும். 1 கொத்து கருவேப்பிலை இலை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இதில் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எதுவுமே தனியாக சேர்க்க தேவையில்ல. அந்த மசாலாவில் இருக்கிறதே போதும். மஞ்சள் தூள் மட்டும் இதில் சேர்த்தா போதும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி குழைவாக வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் குக் ஆகி வரத்துக்குள்ள நம்ம 1 தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த 2 கிலோ சிக்கனுக்கு 2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை இதையெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இதுக்கிடையில சிக்கன் தானாவே தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்க. இது விட்டு குக் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலா தூளை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் எப்பவுமே அதுல இருக்க தண்ணியிலேயே தண்ணி விட்டே குக் ஆகணும். நாம எக்ஸ்ட்ரா தண்ணி அதுக்கப்புறம் சிக்கன் குக் ஆகி தண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும். அப்போதான் அதனோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போவே மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்பயே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து அது கொதிக்கும் போதே விட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும் சிக்கன் சால்னா. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ரெடி பண்ணி வச்சிருக்க அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். என்னோட பாத்திரம் வந்து பத்தலை, அதாவது அதனால் நான் வந்து தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா நான் ரெண்டு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலான் இருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்சதை சேர்த்துனதுக்கு அப்புறம் ரெண்டு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். இது நல்லா நான் இதில் வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ, ஏன்னா சால்னானா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா வந்து லாவண்ய அக்கா தான் போட்டுட்ருக்காங்க. பரோட்டா நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டையை எடுத்து இப்படி எவ்வளோ தூரம் நம்மளால் விரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கைகளால் நல்லா விரிச்சுக்கணும். விரித்ததுக்கப்புறம் நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இது கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா இழுத்து இழுத்து அடிச்சுக்கணும். இப்போ இதை உருட்டி இதையும் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ நான் பொறுமையாக எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ரைட் ஹேண்டில் 4 விரல் மேலே, கட்ட விரல் கீழே. லெஃப்ட் ஹேண்டில் 4 விரல் கீழே, கட்ட விரல் மேலே வச்சு நகுத்தி கைகளை நகுத்தி நகுத்தி இப்படி நல்லா விரிச்சுக்கணும். நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிசா ஆகிற வரைக்கும் நல்லா விரிச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் சுருட்டி வச்சிருந்தோம் இல்லையா, சுருட்டி வச்சத நாம இந்த மாதிரி கட்டையாலையோ இல்ல கைகளாலோ மேலாவ, அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மேலாவ லைட்டா அழுத்தி எடுத்துக்கணும். இப்ப இத தோசைக்கல்ல போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேணும்னா எண்ணெய் லைட்டா தெளிச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தா பரோட்டா ரெடி ஆயிடும். பாருங்க, பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு 3-4 பரோட்டா ஒன்னா செஞ்சு வச்சுக்கலாம். இப்படி ஒரு 4 பரோட்டா சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி கைகளால வச்சு நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, பரோட்டா சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் இதே அளவுகளோட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.